அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, அன்பானவர்களே, இந்த ஆடியோவின் தலைப்பு என்னென்னா, ஆனி மாதம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த ஆனி மாதத்தில் குடி போகலாமா, வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, கிரகப்பிரவேசம் பண்ணலாமா, அப்படி போன்ற சந்தேகங்களை நிறைய சகோதரிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதில் என்னுடைய கருத்தை பதிய வைக்க இந்த ஆடியோ பதிவு. நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன், இது என்னுடைய பார்வை, அதற்கு மேலே அது உங்களது தனிப்பட்ட விருப்பம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டாபிக் போகிறதுனால அன்பானவர்களே, உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பொருளாக இருந்தாலும் ஆனந்தொலி.com ஆன்லைன் சைட்டை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கூட வாங்கிக்கலாம். ஏற்கனவே பதிவு பண்ண பொருட்கள் அனுப்பி வச்சாச்சு, வரலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த கொரியர் பில்லை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பதட்டப்பட வேண்டாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஜோதிட பயிற்சி முகாமுக்கு பதிவு பண்ணியிருக்கவங்களுக்கு 20ஆம் தேதிக்குமே ஐடி நம்பர்ஸ் அனுப்பி வைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் பார்க்கறதா இருந்தாலும் வாஸ்து பார்க்கறதா இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலம் மட்டும் பார்க்க வேணும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கால் பண்ணாதீங்க, எடுக்க முடியாது, வருத்தப்படுவீங்க, தப்பாக நினைப்பீங்க. எந்த ஆன்மீக சந்தேகமும் வாட்ஸ்அப் பண்ண மட்டும் தகவல் கொடுங்க. உடனே நான் வாட்ஸ்அப் பார்க்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. உடனே ஒரு 2 நாட்களுக்குள்ள எல்லாருக்கும் நான் பார்த்து சொல்லிடுவேன். சரி, ஆனி மாதம் என்பது நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும். ஆனி மாதம் என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் இந்த ஆனி மாத காலம். சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம். அன்பானவர்களே, ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் பாவம் என்று அழைக்கப்படக்கூடிய கடக ராசி, அதுதான் வீடு, நிலம், இந்த மாதிரி காரகத்துவத்தை குறிக்கக்கூடியது. 4ஆம் பாவம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் பாவம் என்பது உங்களுக்கு வந்து கடக ராசி வருது. அந்த கடக ராசியை பொறுத்து தான் ஒவ்வொரு ஜோதிடரும் அந்த 4ஆம் பாவத்தை பொறுத்து, அந்த கடகராசியினுடைய கடகராசியினுடைய கிரகங்களை பொறுத்து கணிச்சு சொல்லுவாங்க. அந்த 4ஆம் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய கடக ராசி வீட்டை குறிக்கக்கூடிய ராசி என்பதால் அந்த கடக ராசிக்கு விரயஸ்தானமான, அதாவது கடக ராசிக்கு 12ஆம் பாவத்தில் மிதுன ராசி வருது. விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வீடு கட்ட தொடங்குவது, நான் சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது தான், கட்டிகிட்டு இருக்கவும் கட்டிகிட்டு இருக்கலாம், வீடு கட்ட தொடங்குவது, குடி போகிறது, கிரகப்பிரவேசம் செய்வது, இந்த மாதிரி காரியங்கள் செய்வது அவ்வளவு சரியான விஷயமாக இருக்காது என்பது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறாங்க. அடியனின் அனுபவ கருத்தும் அதுதான். சரிங்களா, கடக ராசிக்கு மிதுன ராசி வந்து விரயஸ்தானத்தில் இருக்குது. அந்த விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் இதை செய்ய வேண்டாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன சந்தேகனாலும் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்கள், நிச்சயமாக அதுக்கு நான் பதில் தரேன். அன்பானவர்களே, ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு அற்புதமான காலக்கடிதம். நம்ம பெரியவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கணிச்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து வாக்குவாதம் செய்கிறதுக்கோ விதனாவாதம் செய்கிறதுக்கோ இதில் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா யாருடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.